ஹாய் எவ்ரிபடி, நம்ம தலைவருடைய பிறந்தநாள் இப்போ தான் முடிஞ்சதுங்க. ஆனால் திருப்பியும் இவங்க இப்போது 2022 பிறந்தநாளை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது வருஷம் முழுவதும் டெய்லியும் கொண்டாட போகிறாங்க நம்ம தலைவருடைய பிறந்தநாளை. இப்போ வந்து நம்மளுடைய மதுரை ஆன்லைன் வெறியர்கள், ரஜினி வரியர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன்லைன் ரஜினி வரியர்கள்னு போட்டிருக்காங்க. யாரும் தப்பாக நினைக்கணும்னா அவங்களே தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம தலைவரை எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற இங்கே ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இணைக்கிறேன் பாருங்கள், இங்கே பார் கண்ணா அப்படின்னு சொல்கிற போல இருக்குது. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே 2022 தலைவா. ஜஸ்ட்டு 363 days டு கோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. ஒன்றா வந்து 363 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அருமையான ஒரு அற்புதமான நிகழ்வு, யாருக்கும் அமையாதுங்க இந்த மாதிரி. அதாவது வருடம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரசிகர்களை நான் உண்மையிலும் பார்த்ததே இல்லைங்க. நாம் எவ்வளோ நம்ம தலைவரை ரசிக்கிறோமோ அதோட பல மடங்கு நம்ம தலைவர் நம்மளை ரசிக்கிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தாங்க எனக்கு ஒன்று புரியுது, தலைவர் இவ்வளோ சக்ஸஸ்க்கும் காரணம் இவ்வளோ வெறித்தனமான வெறியர்னு அவங்களே போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம தலைவருக்கு எப்போதும் வெற்றி தான்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தலைவர், அது நம்ம தலைவர் கூட 70களில் போட்டி போட்ட சிவகுமார், அதாவது 80களிலேயே அவர் வெள்ளி விழா படங்களை கொடுத்து ஓய்ந்து விட்டார். இப்போ தான் தெரியுது நம்ம தலைவர் இன்னும் ஓயாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஏன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் தலைவருடன் நம்ம 80ஸில் போட்டி போட்ட கமலஹாசன் கிட்ட கூட 90ல வெள்ளி விழா படங்களை கொடுத்து ஓய்ந்து விட்டார். அதுக்கப்புறம் அவரால் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவருடன் மோதி இதை 90களில் போட்ட நம்ம விஜயகாந்த் சரத்குமார்லாம் 2000ல வெள்ளி விழா படங்களை கொடுத்து ஓய்ந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க முடியல. ஆனால் நம்ம தலைவருடன் மோதி போட்டி போட்ட நம்ம அஜித் விஜய் அதே 2000லேயே வெள்ளி விழா படங்களை கொடுத்து ஓய்ந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் 2016லேயும் தலைவர் என்ன பண்ணியிருக்கார், கபாலி வெள்ளி விழா கொடுத்துருக்காருங்க. ஆனால் திரும்பி பார்த்தா அவருக்கு அடுத்து யாருமே தெரியல அப்படின்ற நிலை வந்திருக்கு. இப்போ தான் எனக்கு புரியுதுங்க ஏன் இந்த மாரி நம்ம தலைவரின் சொந்தங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம தலைவர் எப்போதும் வெற்றி கண்டு கொண்டே இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய்ஹிந்த்.